நீதிமொழிகள் 20:21 வாசிங்க. ஆரம்பத்திலே எது ஈஸியாக கிடைச்சதோ முடிவிலே அது ஆசீர்வாதமாக இருக்காது. ஈஸியாக முடிவு எடுக்கணும்னு நம்ம நினைக்காம, ஈஸியான விஷயம் அப்படின்னு பார்த்து முடிவு எடுக்கணும்னு நினைக்காம, சரியானதா சரியானது கடினமாக இருந்தாலும், பிரயாசமுடையதாக இருந்தாலும், கண்ணீரோடு விதைக்க வேண்டியதாக இருந்தாலும் அந்த பாதையை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் முடிவை தேவன் சம்பூர்ணமாய் மாற்றுவார். இட்ஸ் நாட் அபவுட் கோயிங் ஈஸி, இட்ஸ் அபவுட் கோயிங் த ரைட் வே. லூகா 10 38-42 வசனங்களை வாசிப்போம். மரியாள் வசதியானதை தெரிந்து கொள்ளவில்லை, வசனம் சொல்லுது நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். தெரிந்து கொள்ளுதல், முடிவெடுத்தல், தேர்வு செய்தல் வசதியானதை அல்ல, விளம்பரத்தில் அதிகமானதை அல்ல, அதிக விமர்சனத்துக்குரியதை அல்ல, ஈஸியானதை அல்ல, நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். இப்ப எப்பயுமே நல்ல பங்கை தெரிந்து கொள்றதுன்றது ஈஸியான விஷயம் கிடையாது. ஏன்னா அந்த மரியாள் பட்ட பாடு பாருங்களேங்க, என்னெல்லாம் கிடைக்கும்னா, சரியானதை தெரிந்து கொள்ள போகும்போது வாழ்க்கையில் எதிர்ப்புகள் நமக்கு வரும், போராட்டங்கள் நமக்கு வரும், நம்மை வீணாக பரிகாசம் பண்ணுவார்கள், நமக்கு துன்பம் விளைவிப்பார்கள், சில நேரத்தில் நம்மை புரிந்து கொள்ள மாட்டார்கள். இங்கே மரியாளை தன் சொந்த சகோதரி மார்த்தாலே புரிந்து கொள்ளவில்லை. அப்போ இதெல்லாம் நடக்கும். ஆனால் நாம் சரியான என் வாழ்க்கையில் நான் எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் எது சரியானதோ அதை தான் செய்வேன் என்கிற ஒரு தீர்மானத்தில் இந்த மரியாள் ஆண்டுடைய பாதத்தில் உட்கார்ந்ததுடைய விளைவு, ரிசல்ட் பாருங்க. அவளுக்கு கிடைச்ச நல்ல பங்கு அவளை விட்டு எடுக்கப்பட்டு போகவே போகாதா? When you do the right thing, you always reserve a blessing for life. நீங்கள் சரியானதை செய்யும் பொழுது உங்கள் வாழ்நாள் முழுமைக்கும் உள்ள ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுகிறீர்கள். நமக்கு தெரியும், அதுக்கு பிறகு அவர்கள் சகோதரன் லாசரு மரித்த போது இயேசு வந்தார். மார்த்தாள் அழுகை இயேசுவை வருத்தப்படுத்தினது, ஆனால் மரியாளின் கண்ணீர் இயேசுவை அசைத்து செத்து போய் நாலு நாள் கல்லறைக்குள் இருந்தவனை உயிரோடு எழுப்பினது.